எங்கள் அப்பா இலங்கையில் இருக்கும்போது ஒரு வியாபாரி, அவர் இந்தியாவுக்கு வந்தால் விவசாயி ஆகிவிடுவார். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு பேசிக் எஜுகேஷன் கொடுத்தது என் தாய் தான். ஆனால் வயலுக்கு போகணும், களை பிடுங்கிறத கண்காணிக்கணும், வயலறுப்புக்கு பிறகு களத்து மேட்டில் அன்னைக்கு சார்ஜபிள் பேட்டரிஸ் கிடையாது, வீட்டில் ஒரே ஒரு மின்ஜெஸ்டர் பேட்டரி லைட் இருக்கும், அதையும் எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹரிக்கேன் லைட்டை தூக்கிக்கிட்டு அந்த ஹரிக்கேன் லைட் வெளிச்சத்தில் ராத்திரி முழுசும் களத்து மேட்டில் நாங்கள் படுத்து தூங்கணும். செல்ஃபோன் கிடையாது, வாகனம் கிடையாது. என் தாய் தந்தையர் என்னுடைய தோளில் சுமையேற்றினார்கள். அந்த சுமைதான் இன்று எதையும் தாங்கி நடக்கக்கூடிய வலிமையை எனக்கு தந்திருக்கிறது. இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அநேக பெற்றோர், பெரும்பாலான பெற்றோர் தங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே தங்கள் குழந்தைகள் மூலம், பிள்ளைகள் மூலம் தங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். They do not know how to parent their children, but they want happiness through them. இதை குறித்த ஒரு செய்தியைத்தான், நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்ப்பது என்பதை மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக, ஒருவேளை இதுவரையிலும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் இன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய செய்திகளுக்காக நீங்கள் காத்திருங்கள். இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையும் வழி, டு கெட் ஹாப்பினஸ் த்ரூ அவர் சில்ட்ரன். தலைப்பிரசவத்தை நோக்கி எதிர்நோக்கி இருந்த ஒரு பெண் சொன்னது, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சிறிது நேரத்தில் என் வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. வீட்டில் யாரிடமாகிலும் நான் சிரித்து பேசி மகிழ்ந்தால் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையும் மகிழ்ச்சியால் துள்ளுகிறதை நான் உணர்கிறேன். அதே சமயத்தில் ஏதாகிலும் கவலையில் நான் ஆழ்ந்திருக்கின்ற வேளையில் அந்த குழந்தை மிகவும் அமைதியாய் இருப்பதையும் நான் உணர முடிகிறது என்றாள். இது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை, யதார்த்தமான ஒரு அனுபவ உண்மை. அவள் ஒரு இளம் பெண்ணாக இருந்தாலும் தனக்குள் வாழும் குழந்தையின் உணர்வுகளை உணர்வுகளுக்கு உயிர் கொடுப்பவளாகவே இருக்கிறாள் என்பதை நாம் கூற வேண்டும். ஒரு தாயை பொறுத்தமட்டில் அவளது குழந்தைதான் அவளுக்கு உலகின் முதல் அதிசயம். அது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்கிறது பரிசுத்த வேதாகமம். சங்கீதம் 139:14 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு தாய் தன் குழந்தையின் நல்வாழ்வுக்காக தன் வயிற்றிற்குள்ளேயே அக்குழந்தைக்கு அஸ்திவாரம் இடுகிறாள், பிறந்த பின் அதை வளர்க்கிறாள். அதை எப்படி வளர்த்தால் அது பின்னாட்களில் எவ்வாறு வாழும் என்பதையும் ஒரு தாய் அறிந்திருக்கிறாள். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பது பழமொழி. உங்கள் குழந்தை பின் நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அப்படியே பெற்றோர் வாழ்ந்து காட்ட, பிள்ளைகள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதைத்தான் அந்த பழமொழி நமக்கு உணர்த்துகிறது. ஒரு குழந்தைக்குள்ள சிறு பிராயத்திலேயே ஒரு பாதுகாப்பு உணர்வு தோன்றதுக்குரிய மாபெரும் காரணம் என்ன தெரியுமா? எப்படி ஒரு குழந்தைக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு உணர்வு தோன்றும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, என்ன செய்யணும்னா, பெற்றோர் அந்த குழந்தைகள் முன்பாக ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தைக்கு முன்பாக அடிபிடி சண்டைகள், காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல், பலவிதமான அதற்கு பிடித்தமில்லாத காரியங்களெல்லாம் நாம் செய்வோம்னு சொன்னாக்கா, பின் நாட்களில் அந்த குழந்தை ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை கொண்ட ஒரு குழந்தையாகத்தான் அது வளர முடியும். இன்றைய பெரும்பாலான பெற்றோர் பணத்தை சேர்த்து வைப்பதாலும், சகல வசதியோடும் பிள்ளைகளை வாழ வைப்பதாலும், அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துறதாலையும், அவங்க சொல்றதுக்கெல்லாம் இணங்கி நடக்கிறதுனாலையும் தங்கள் பிள்ளைகளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணியே தங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை அவர்கள் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவழிக்கும் பணத்தை காட்டிலும் பல மடங்கு நேரத்தை அவர்களோடு நீங்கள் செலவழிப்பதே உங்கள் பிள்ளைகளை வளமான வாழ்வுக்குள் வழிநடத்தும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
மூன்று வாலிப பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு தாயும் தகப்பனுமாக ஒரு பெற்றோர் என்னை சந்தித்து தங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் எதிர்பார்த்த அளவுக்கு பிள்ளைகள் அவர்களோடு ஒத்துழையாததையும் கவலையோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். திடீரென அந்த தாய் நகைச்சுவையாக ஒரு காரியத்தை சொன்னது என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. ஒருவேளை இந்த நாளின் செய்திக்கான கரு கூட அந்த அந்த சகோதரி சொன்ன காரியம்தான், அந்த தாய் சொன்ன காரியம்தான். அவள் சொன்னாள், சார், நான் திருமணமாவதற்கு முன் என் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று மூன்று கோட்பாடுகளை வைத்திருந்தேன். ஆனால் வேக வேகமாக மூன்று பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்ட போது என் கோட்பாடுகள் எல்லாம் மறந்து போயிற்று என்றாள். பொதுவாக இதுதான் பெரும்பாலான தாய் தந்தையரின் அனுபவமாய் இருக்கிறது. அவர்கள் கடந்து சென்ற பின் நான் சில காரியங்களை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தேன். முதலாவதாக, படிப்பு ஒன்றுதான் நம் பிள்ளைக்கு வருங்காலத்தில் வாழ்வு கொடுக்கும் என்று எண்ணுகின்ற ஒருதலைப்பட்ச சிந்தனையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு அடிப்படை கல்வி, பேசிக் எஜுகேஷன், தட் இஸ் எ டிகிரி, மேபி எ டிகிரி, அது அவசியம்தான். நான் அதை குறை கூறவில்லை, அது அவசிய தேவை. ஆனால் குழந்தை உண்டான உடனேயே அந்த குழந்தைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும், ஐஏஎஸ் ஆக்கணும், இல்லைன்னா பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கணும், இப்படிலாம் நீங்கள் சிந்திக்கிறீங்களே, அதைத்தான் உங்களுடைய ஒருதலைப்பட்ச முடிவு என்கிறேன். அந்த எண்ணங்களை மாற்றி உங்கள் குழந்தையோடு நீங்கள் பயணித்து முடிவெடுக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு குழந்தையின் முழு வளர்ச்சிக்கு உதவியாயிருப்பதும் அதை சுயமாக வாழக்கூடிய வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்துவதும் தான் என்பதை முதலாவது பெற்றோர் உணர வேண்டும். பிடி ஜேம்ஸ் சொல்லுகிறார், நன்றாய் கவனிங்க, இஃப் ஃப்ரம் இன்ஃபான்சி யூ ட்ரீட் யுவர் சில்ட்ரன் ஆஸ் காட்ஸ், தே ஆர் லயபிள் இன் அடல்ட்ஹுட் டு ஆக்ட் ஆஸ் டெவில்ஸ். தமிழில் சொல்கிறேன் கேளுங்க, குழந்தைகளை குழந்தை பருவத்தில் கடவுளாக நினைத்து நீங்கள் நடத்துனீங்கன்னா வளர்ந்த பருவத்தில் அவங்க பிசாசாக தான் வாழக்கூடும், பிசாசுகளாக தான் வாழக்கூடும் என்கிறார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? குழந்தைகளை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்காம தரையில் நடக்க வைக்க வையுங்கள், நடக்க வைக்க முயலுங்கள். பேரண்ட்ஸ் ஷுட் பிகம் த ப்ராக்டிக்கல் டீச்சர்ஸ். அடுத்ததாக சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கை கற்றுக்கொள்ளும் மாதிரிகளாக பெற்றோர் அவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு பெற்றோருடைய தாய் தந்தையர் சில தவறுகளை செய்திருக்கலாம். ஒரு பெற்றோருடைய தாய் தந்தையர், இந்த பிள்ளைக்கு பாட்டி தாத்தா, தவறுகளை செய்திருக்கலாம். அவங்களுடைய தவறான முடிவுகளால் குடும்பத்தில் பல்வேறு குழப்பங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் நாம் தாய் தந்தையராக நம் தாய் தந்தையர் செய்த தவறுகளை நான் செய்திடக்கூடாது என்பதில் ஒவ்வொரு பெற்றோரும் முனைப்போடு வாழ்ந்தால்தான் சமுதாய சீர்குலைவுகள் வருங்காலத்தில் அரங்கேறாது. அடுத்ததாக மூன்றாவதாக ஒன்றை சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் இந்த உலகில் வாழ உங்கள் மூலமாய் உலகிற்குள் அனுப்பப்பட்டவர்கள் என்ற உணர்வு வர வேண்டும். அந்த குழந்தைகளை இந்த உலகில் காலூன்றி நிற்க செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவர்களது தோள்கள் மீது சில பாரங்களை சுமத்தியாக வேண்டும். சிறு பிராயத்திலிருந்தே உங்கள் குழந்தைகளை இந்த உலகில் வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும். எங்கள் அப்பா இலங்கையில் வியாபாரி, ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் அவர் விவசாயி ஆகிடுவார். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு பேசிக் எஜுகேஷன் கொடுத்தது என்னுடைய தாய் தான். ஆனால் வயலுக்கு போகணும், களை பிடுங்கிறத கண்காணிக்கணும், வயல் அறுப்புக்கு பிறகு களத்து மேட்டில் அரிக்கன் லைட் தான் தருவாங்க. இன்றைக்கி மாதிரி சார்ஜபிள் பேட்டரிஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு மின்செஸ்டர் லைட் இருக்கும், பேட்டரி லைட்ஸ், அதை தரமாட்டாங்க எங்ககிட்ட.
மண்ணெண்ணெயை ஃபில்லப் பண்ணி ஒரு ஹரிக்கேன் லைட்டை கையில் தருவாங்க. அந்த ஹரிக்கேன் லைட் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு களத்து மேட்டில் ராத்திரி பூரா நாங்கள் படுத்து கிடக்கணும். செல்ஃபோன் கிடையாது, வாகனம் கிடையாது. சுமையேற்றினார்கள் என்னுடைய தோழி, என் பெற்றோர் என் தோளில் சுமைகளை ஏற்றினார்கள். அதுதான் அந்த சுமைகளை சுமந்த அந்த அனுபவம் தான் இன்று எதையும் தாங்கி நடக்கும் வலிமையை எனக்கு தந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு பெற்றோர் சுமையாகி விடக்கூடாது, பெற்றோர் சுமையாகி விடக்கூடாது. ஆனால் உங்கள் குழந்தைகளின் தோளில் சிறு பிராயத்திலேயே பொறுப்புகளை ஏற்றிவிடுங்கள். அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வழங்கும் லெசன் ஆஃப் பிராக்டிக்கல் லைஃப், வாழ்வியல் பாடமாகும். நாலாவதாக ஒன்றை சொல்லுகிறேன், கவனியுங்கள். பிள்ளைகளுடைய பயத்தை போக்கி சுய கட்டுப்பாட்டையும் சுய தைரியத்தையும் சுய முயற்சியையும் நல்லா கவனிங்க. சுய கட்டுப்பாடு, முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கணும். அப்புறம் அவங்களுக்குள்ள தேவை சுய கட்டுப்பாடு தேவை, சுய தைரியம் தேவை, சுய முயற்சி தேவை. இதையெல்லாம் அவர்களுக்குள் நீங்கள் வளர்க்க முயலுங்கள். இன்னைக்கு வயிற்றுக்குள்ள கிடக்கிற ஒரு குழந்தை பிண்டத்திற்கே அத்தனை உணர்ச்சிகள் இருக்குமாயின், நம் அருகாமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் உணர்ச்சிகள் உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பெற்றோராக நீங்கள் அவர்களை மதித்து அவர்களை சரியான பாதையில் நடத்துகிறீர்களா? இன்னைக்கு பணத்தை கொண்டும் ஆள் பலத்தை கொண்டும் எதையும் சாதித்து விடலாம் என்கின்ற தவறான கருத்துக்களை எண்ணங்களை உங்கள் பிள்ளைகளுக்குள் விதைத்து விடாதீர்கள். சாந்தம், தயை, விவேகம், ஞானம், எளிமை, மன்னிப்பு, பொறுமை ஆகிய ஏழு நற்குணங்களையும் ஏழு காரியங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாந்தம், தயை, விவேகம், ஞானம், எளிமை, மன்னிப்பு, பொறுமை, இந்த ஏழு நற்குணங்களையும் அவர்களுக்குள் அனல் மூட்டி எழச் செய்யுங்கள். அதுவே அவர்களது பயத்தை போக்கி சுய கட்டுப்பாடு, சுய தைரியம், சுய முயற்சி ஆகியவற்றை அவர்களுக்குள் வளர்க்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இதன் நிமித்தமாக அவர்களுக்குள் ஓர் இறை ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். ஓஷோ சொல்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். If you are a parent, open doors to unknown directions to the child so he can explore. Don't make him afraid of the unknown. Give him support. இதோட அர்த்தத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. அறிந்திராத திசையில் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப பயப்படாதீர்கள். அடைச்சி வச்சு வளர்க்கறதால அறிவு வரும்னு நினைச்சிடாதீங்க. அறிவு ஒரு நாளும் அடைச்சி வச்சு வளர்க்கறதுனால வளரப்போறதில்லை. கதவை திறந்து உலகை காட்டுங்கள். அங்கே அவர்கள் கண்டுபிடிக்க போகும் புதிய படைப்புகள் காத்திருக்கின்றன, புதிய படைப்புகள் காத்திருக்கின்றன. புதிய அனுபவங்கள், புதிய நண்பர்கள், புதிய சிந்தனைகள் அங்கே உண்டு. அவைகள் அனைத்தும் நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் அறிந்திராதவை. ஆனால் அவங்களை பயமுறுத்தாம அவங்களோடு கூட நீங்கள் சப்போர்ட்டிவாக செயல்படுங்க. இதுதான் போஷோ சொன்னதனுடைய கருத்து. உங்கள் பிள்ளைகளை உயர்வாக மதியுங்கள். தாழ்வு மனப்பான்மை அவர்களை தாக்கிவிடாதபடிக்கு அவர்களை சுற்றிலும் தைரியத்தின் வேலியை பெற்றோராக நீங்கள் அமைத்துக் கொடுங்கள். டியர் பேரண்ட்ஸ், யுவர் சில்ட்ரன் ஆர் ஹை இன்டெலிஜென்ட் மோர் தென் யூ. உங்களை விட உங்கள் பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள் மிகவும் அறிவுபூர்வமானவர்கள். They are highly developed to think, to reason and to understand, especially in combination with wide knowledge. விரிவான சிந்தனைகளோடு, அறிவுகளோடு அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் சிந்தித்து பார்க்கவும் உங்களை விட அதிகமாக ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை பெற்றோராக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ட்ரை டு பேரண்ட் யுவர் சில்ட்ரன் இன்டலெக்சுவலி. உங்கள் பிள்ளைகளின் இதய துடிப்பிற்கும் பெற்றோராகிய உங்களுடைய இதய துடிப்பிற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை பெற்றோராக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வயிற்றுக்குள் இருக்கும் போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பராமரிப்பு அளித்தீர்களோ அதே அந்த குழந்தை உலக வாழ்வில் காலூன்றி நிற்கும் வரையிலும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற உணர்வு உங்கள் பிள்ளைகளுக்குள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் வந்துடக்கூடாது. அவங்க செட்டில் ஆகி முடித்து அவங்க தானாக வாழக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அவசியம் நேராது. அப்படி நேர்ந்தாலும் அது நியாயமானதாக இராது, உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் காலூண்டி நிற்கின்ற வரையிலும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். குழந்தை நடக்கவும் பேசவும் கற்றுக் கொடுக்கின்ற பெற்றோர்தான் சில ஆண்டுகளில் அந்த குழந்தையை பார்த்து சொல்லுவாங்க, பேசாமல் இருப்பாங்க, ஓடாதம்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டியாம்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் குழந்தைகளை கைத்தால கட்டி போட்டு தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ஒரு நாள் என்னை கைத்தால கட்டி போடலை, ஆனால் கட்டி வச்சு தூண்டில் கட்டி வச்சு அடி அடிச்சிருக்காங்க. இந்த நெல் வளர்க்குற நாளைக்குள்ள வத்தில் போட்டு அதுக்குள்ளே தணலையும் போட்டு என்னை கட்டி வச்சுட்டு அங்கே பாருங்கள் கீழே நாளில் புகை போடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் நாங்கள் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு குழந்தையோடு கூட அதன் வாழ்நாள் முழுவதும் கூடவே நடப்பதும் அவளோடு பேசி உரையாடுவதுமே பெற்றோரின் அரும்பணியாய் இருக்குமாயின் அந்த பெற்றோர்களின் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்ததாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளை மணந்து கொள்ளும் மருமக்கள் மாறையும் உங்கள் குழந்தைகளாகவே உங்கள் பிள்ளைகளாகவே நீங்கள் ஏற்று அவர்களோடு பயணியுங்கள். உங்கள் உள்ளம் நிறைவு பெறும். தூய யோவான் தன் நண்பன் காயுவுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதை 3 யோவான் 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொன்னால் நல் வழியிலே நடக்கிறார்கள், கடவுள் போதித்திருக்கின்ற வழியிலே நடத்துகிறார்கள், நான் விரும்புகிறபடி என் பிள்ளைகள் நடக்கிறார்கள். இதைத்தான் அவர் எழுதுகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நீங்கள் நல்ல பெற்றோராக உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் நீங்கள் நடத்தினால் உங்கள் பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள். அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் வேறொன்றும் இல்லை. God bless you. இது போன்ற இன்னும் மற்ற செய்திகளுக்காக நீங்கள் காத்திருங்கள். ஒரு சில நாட்களில் நாங்கள் அடுத்த செய்தி ஒன்றையும் உங்களுக்கு தர இருக்கிறோம். நீங்கள் கவனமாய் அதை கேளுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்திகள் இன்னும் அநேகரை போய் சென்றடையட்டும். அதை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பகுதிகளில் கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், யூத் ரிட்ரீட்ஸ் இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் எங்களோடு கூட திரையில் காணும் விலாசத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களிடத்தில் டிஜிட்டல் மியூசிக் 150 பாடல்களுக்கு மேலாக பழைய புதிய பாடல்கள் எல்லாம் அங்கே உண்டு. உங்கள் பகுதிகளில் நல்ல இசை நிகழ்ச்சியை டிஜிட்டல் இசையோடு நாங்கள் தந்து உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளையும் போதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.